பொதுமக்கள் எதிர்ப்பை அடுத்து நாகூர் பட்டினச்சேரி பகுதியில் சிபிசிஎல் குழாய் மூலம் கச்சா எண்ணெய் செலுத்த தடை விதிக்கப்படுவதாக ஆட்சியர் அருண் தம்புராஜ் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக தகவல்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், மாவட்ட ஆட்சியரின் உறுதி இந்த சிபிசிஎல் குழாய் விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு செய்யும். நாகை மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் கடற்கரையோரத்தில் பதிக்கப்பட்டிருந்த அந்த எண்ணெய் கச்சா எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் முழுவதுமாக கடலில் கலந்தது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கண்ணீரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் இன்று நான்காவது நாளாக அப்பகுதியைச் சேர்ந்த நாகூர் பட்டினச்சேரி மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் கடலுக்கு செல்லாமல் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களுடைய விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளை கரையோரங்களில் நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் இன்று காலை கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது எந்த மாதிரியான சீரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்று சிபிசிஎல் அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார். பின்னர் மீனவர்களிடம் கோரிக்கையை கேட்டிருந்த மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் மறு உத்தரவு வரும் வரை சிபிசிஎல் நிர்வாகம் அந்த குழாயில் எந்த விதமான கச்சா எண்ணெயையும் எரிவாயையும் செலுத்தக்கூடாது என்ற உறுதியை மீனவர்களிடம் கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக மீனவர்கள் 8-ஆம் தேதி சிபிசிஎல் நிர்வாகத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய இந்த ஒரு தகவல், இந்த ஒரு அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் சிபிசிஎல் நிர்வாகம் முழுவதுமாக அந்த குழாயை கடற்கரை பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம், இல்லை என்றால் கண்டிப்பாக 8-ஆம் தேதி பனங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடும் என்று நாகூர் பட்டினச்சேரி கிராம மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.